ஆட்சி அதிகாரம் என்கிற விவகாரத்திலே இந்த கட்சியின் வரலாறு என்ன என்பதை நாங்கள் முதலில் திரும்பி பார்க்க வேண்டும். ஏன்னா எனக்கு இந்த மண்டபத்தில் இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. 1993 ஒரு மாகாண சபை தேர்தல் நடந்தது. அந்த மாகாண சபை தேர்தல் என்னுடைய மனக்கண்களிலே நிழலாடியது. அந்த நேரம் இந்த தாருசலாம் கட்டடத்துக்கு இந்த பெரிய கட்டடம் இருக்கவில்லை, ஒரு சிறிய வீடு இந்த காணியில இருந்தது. இந்த காணியில அந்த வீட்டில் தலைவர் பாராளுமன்றத்துக்கு அதாவது எதிர்கட்சியிலே இருந்த காலம், 89 பாராளுமன்றம் போய் நாங்கள் எதிர்கட்சியிலே இருந்த காலத்தில் இந்த கட்சி என்னுடைய பார்வையில் 1989 94 வரையிலான பாராளுமன்ற எதிர்கட்சி வாழ்க்கையில் இந்த கட்சி வளர்ந்த வளர்ச்சி வேறு எந்த காலத்திலும் வளரவில்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். நாங்கள் எதிர்கட்சியில் இருந்த போது பட்ட கஷ்டம் இருந்தா இல்லண்ட கஷ்டம். நாங்கெல்லாம் புகழ்ந்து காசு போட்டு தேத்தனி வாங்கி குடிக்கிற ஒரு காலம் இருந்தது. அப்ப இங்க இந்த கட்சியுடைய தலைமை காரியாலயம் என்றும் இருக்கவில்லை. தலைவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில அரவாசி உடைக்கி போட்டாரு. உடைக்கி போட்டு ரெண்டு தூண்கள், ரெண்டு மூணு தூண்களுக்கு நாங்க பாய் விரித்து, சிலத்துல பாயும் இல்லை சாக்கம் பிரிச்சுட்டு உட்கார்ந்துக்கிட்டு அரசியல் உச்சபீட கூட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அப்ப அப்படியான கட்டத்திலே 93 என்ன தலைவருக்கு கொழும்புல உண்மையில தான் தங்குவதற்கான ஒரு வசதி கூட இல்லாத ஒரு நிலவரம் இருந்தது. அப்ப எங்கட கசப்பா ரோட்ல டாக்டர் இஷாக்கட வீட்டுல மேல் மாடியில தலைவர் இருந்த ஒரு நிலவரம் இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடி வீடு மாறிக்கிட்டு இருந்து நாங்க அங்க போய் இருந்த ஒரு கட்டம். அப்படியான மிக சிக்கலான ஒரு கட்டத்தில் இந்த மாகாண சபை தேர்தல் வந்த நேரம், அது ஜனாதிபதி பிரேமதாசுக்கு எதிராக மதிப்பிழக்க செய்யும் பிரேரணை வந்திருந்த பின்னணியிலே வந்த தேர்தல். அந்த மே மாதம் 1 ஜனாதிபதி பிரேமதாச கொழும்பு வீதியிலே படுகொலை உண்ட அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக நடந்த, அதனால் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தான் அவருக்காக நடந்தது. அந்த கட்டத்திலே நாங்கள் எங்களுக்கு பெரிய சங்கடம் என்னண்டா, இந்த மதிப்பிழக்க செய்யும் பிரேரணையில் பிரேமதாசுக்கு ஆதரவாக எங்களுடைய தலைவர் செயல்படுகிறார் என்ற ஒரு விதமான பார்வை முஸ்லிம்களுக்கு மத்தியில் வந்து முஸ்லிம்கள் எல்லாரும் கடுமையாக பிரேமதாச வெறுத்து, அடிப்படை இருந்தோ இல்லையோ லலித் காமினி என்ற இந்த அலை நாடு முழுக்க அழிச்ச ஒரு டைம்ல நாங்க கூடிட்டு இப்ப எப்படி தேர்தலுக்கு போட்டி போறோம்டா எல்லாரும். அங்க இருந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவான நிறைய பேர் எங்களுடைய கூட்டத்தில் இருந்தார்கள். எங்களுடைய முன்னாள் தேசியப்பட்டி உறுப்பினர் புகாரதீன், அதே போல எங்களுடைய ரசூல் ஹாஜியார், இப்படி நிறைய பேர் பகிரங்கமாக இந்த கட்டத்தில் நாங்கள் யூஎன்பியோடு தான் போகணும். ஆனால் யூஎன்பியோட கேட்கணும் என்று என்ன பிரேமதாசு இந்த நெருக்கடியான கட்டத்திலே முஸ்லீம் காங்கிரஸ் தனக்கு கைதர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தலைவருடைய நோக்கம் எது என்பது சம்பந்தமாக சரியாக தெளிவில்லாத நிலையிலும் நாங்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் நானும் அபுல் கலாம் என்ற ரெண்டு பேரும் மாத்திரம்தான் ஒன்று சொன்ன எங்க கட்சி பலவீனமா இருக்கு எல்லாரையும் பாரு. அப்ப எல்லாரும் இயன்பியோட போயிடுவோம். ஏன்னா இப்ப இந்த தலைவர் எங்களுடைய முன்னாள் மருமும் தலைவர் அஷ்ரப் அவர்கள் பிரேமதாசுவின் அடிவரடியாக
இந்த மதிப்பிழக்கு செய்யும் பிரேரணைக்கு ஆதரவு கொடுக்க போகிறார், அதுக்கு ஆதரவு தேடித் தருகிறார் என்ற பார்வையில் வடகிழக்குக்கு வெளியில் குறிப்பாக எல்லா முஸ்லீம்களும் தலைவரை வெறுக்கிற ஒரு நிலவரம். அப்ப நாங்க இந்த நிலவரத்தில் நாங்க ஐக்கிய தேசிய கட்சியோட போய் சேர்த்தா இன்னும் அழிஞ்சு வைத்துருவோம். என்ன எங்களுக்கு 12 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வெளியில, 12 மாகாண சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவர்களை பாதுகாத்துக் கொள்றது இது கிடைக்குமா இல்லையாண்ட பயம். அப்ப நாங்க கூடி கலைஞர்கள் எல்லாரும் மாறி 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 நாங்க அரச பலத்தோடு தான் இருந்து எதிர்கொள்வோம் ரெண்டு பலமாக பேசுகிறார்கள். யூஎன்பியோட போகணும். அப்ப எந்த சான்ஸ் சொன்னேன், நான் எழுப்பி சொன்னேன், சார் தெரிஞ்ச தெரியாமோ நாங்க எங்களுக்கு எங்களுக்கு வேற கட்சிக்கு ஓட்டு போட்டு பழக்கம் இல்லை, நாங்க வந்த முதலாவது கட்சி, இந்த கட்சி என்று எங்கள் நெத்தில சீல் குத்தியாச்சு, இப்ப இந்த கட்சியை பாதுகாக்கணும். நாங்க வெற்றி தோல்வியை பார்க்கவே இல்லாது, கட்சியை பாதுகாக்கணும், தனியாக கேட்கணும். நாங்க தனிய மறைச்சின்னதுல கேட்போம், மறைச்சின்னதுல கேட்டா எல்லாம் அழிஞ்சுவோம், சீச்சியாவது நிமித்தம் வைப்பா அழிஞ்சாலேயுமே, ஆனா தனியா நிற்போம். ரெண்டு நானும் பேசினேன், நான் பேசின பிறகு அபுல் கலாம் விளம்பி கொஞ்சம் தைரியமா பேசினார். அப்ப எல்லாரும் யூஎன்பியோட போறோம் எடுக்காங்க, நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இப்படி காய்ச்சி போட்டு உட்கார்ந்துருக்கிறோம். தலைவர் நான் ரெண்டரை காசு சுண்ணத்து போட்டு வாரண்டு வந்தாரு, வந்து உட்கார்ந்து முடிவாரிக்கிறேன் இப்படி கட்சி தனியை தாங்க வேணும் ரெண்டோர் முடிவை அறிவித்தார். எங்களுக்கு சந்தோஷம் தாங்கல்ல, இனி நான் போய் அதுக்கு பிறகு அப்ப நான் கட்சியின் செயலாளர் போட்டு இப்ப போய் வேட்பாளர் பட்டியல் தயாரிங்க ரெண்டு போனா போற வேட்பாளர் பேச போனாலும் எங்க டிக்கே அசூர் வீட்ட போன எனக்கு ஊத்து பேசால வச்சுறான் எங்கட மாநகரசு உறுப்பினர். ஏன்னா எல்லாரும் நாங்க தலைவர் பிரேமதாசிக்காக அதிகாரி ஒரு பார்வை. அப்ப நான் அப்ப இப்படி போய் போய் பிச்சை கஷ்டப்பட்டு சிக்னேச்சர் நான் சேர்த்து கேத்து நாங்க போய் தேர்தல கேட்டோம். தப்பித்தவரி ரெண்டு சீட் வந்து இந்த அதுல முதல் எங்கட ராவத்தண்ணாம ஒரு மெம்பர் அஸ்லம் மத்த மெம்பர் தவிர மத்த எல்லாரும் தோல்வி. இன்னொன்று ரெண்டு பேரும் மெண்ட எப்படின்னா அந்த என்ஜின இந்த வெட்டுப்புள்ளி இல்லாதால இந்த கடைசியில் என்ஜினை ரெண்டு ஒரு மாதிரி லக்கில் பட்டு வந்துட்டு ஓ தேர்தல் முடிவை நாங்கள் கேட்டுக்கிட்டு தலைவர் நான் உட்கார்ந்து கேட்க இவர் காசப்பரோட கேட்டுட்டு இருக்க முடிவு வந்து எல்லா முடிவும் எல்லாம் நாங்கள் முஸ்லீம் காங்கிரஸுக்கு எங்கள் ஒன்றுலேயும் சீட் வரவில்லை முடிவு அறிவிட்டான். அப்போ அன்றா அவர் முடிவு வந்துச்சு பாப்பா வந்தோடனே ஒரு சீட் வந்து காண்டா நாங்கள் பாஞ்சு எழும்பி கட்டி பிடிச்சி கொஞ்சி குலவி ஏன்னா அந்த அந்த சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு படுசூழி நாடு முழுக்க முஸ்லீம் காங்கிரஸ் அடையாளம் இல்லைண்டு. ஆனால் இது நடந்த காலம் நான் சொல்கிறேன்டா ஒரு பலவீனமான நிலையிலே நாங்கள் இருந்து நாங்கள் தைரியமாக முடிவெடுக்க வேண்டும். பலவீனத்தை பற்றி யோசிக்கப்படா நாங்கள் வேண்டாம். நாங்கள் ரெண்டு தான் சீட் வந்தோம் இல்லை பத்து எல்லாம் விமர்சித்தாங்க எல்லாம் இருந்து 94 ஆண்டு அடுத்த வருஷம் கட்சி கிழக்கு மாகாணத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தலை சந்தித்தது. தலைவர் தன்னுடைய பாராளுமன்ற ஆசனத்தை துறப்பதான சபதத்தையும் எடுத்தார். எங்களுக்கு நீங்க ஒரு பொத்துவில் தவிர மற்ற அது ரெண்டையும் சின்ன வாக்கு வித்தியாசத்திலே நாங்கள் தோற்றோம். தோல்வி என்று யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு அது. ஏன்னா வெட்டிக்க போட்டியான ஒரு பெரிய மாற்றத்தை நாங்கள் கண்டோம். ஏன்னா பிரேமதாச உடைய மறைவுக்கு பிறகு விஜயதுங்க உடைய ஆட்சி, அந்த ஆட்சியிலே அவர் கொஞ்சம் சிங்கள பேரினவாதத்துக்கு ஆதரவாக போன போக்கு இதெல்லாம் வைத்து என்ன அந்த இந்த மரமும் கொடியும் கதையொன்னு கழிச்சு விட்டார். அதை தான் தூக்கி பிடிச்சான் நம்மனவன் விஜயதுங்க எங்கேயோடத்துல சும்மா விளக்கு தெரியாம பேசி விட்டான் மனுஷன். பேசின பேச்சு கட்டுமையாக முஸ்லிம்கள் மத்தியிலே பாரிய ஒரு உணர்வலையை தோற்றுவித்தது. அப்ப முஸ்லிம் காங்கிரஸ் என்பது
உணர்வு ரீதியான போராளிகளை கொண்ட ஒரு இயக்கம். இது சும்மா இன்றைக்கு நேற்று வந்திருக்கிற சில்லறை இயக்கங்கள் போல அல்ல. அதில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இயக்கத்தில் நம்பிக்கை இல்லாமல் வரும் தேர்தல் முடிவுகள் அப்போ இப்போ வருகிற போது அதை நினைத்து அசந்து போய் பயந்து போய் ஆட்சி எங்களுடைய கைகள் என்று போக போகிறது என்ற நோக்கிலே நாங்கள் அல்லல் பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கட்சியின் பலமான தளத்தை கொண்ட ஒரு இயக்கம், இதற்கு சில சவால்கள் வரலாம். இயக்கம் என்பது இந்த இயக்கத்தை பாதுகாக்கிற உணர்வு, இதை போராளிகள் மத்தியில் தட்டி எழுப்புகிற துணிவு. என்ன, நாங்கள் இப்பொழுது ஆளும் தரப்பில் இருக்கிறோம், எதிர்பார்ப்புகள் கூட இதிலே மக்கள் வளமையாகவே ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் கொண்டிருக்கும். எலக்டோரல் பாலிட்டிக்ஸ்ல இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் என்பது வளமையாக ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு உணர்வு வரும். ஆனால் இந்த இயக்கத்தின் அடிப்படைகள் என்பது சரியாக நாங்கள் கையாளுகிற போது வெறும் அந்த ஒரு குறுகிய கால நலனை வைத்து மாத்திரம் தீர்மானத்துக்கு வர முடியாது. இதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். அதை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். இப்ப என்னண்டா, மேல்மட்டத்தில் இன்றைக்கு நாட்டின் ரெண்டு உச்ச தலைமைகளும் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய மணிப்போர். நாங்கள் ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பணிப்போரில் இப்ப ஒரு நம்பிக்கையில்லா பிரேமே அது இது ஒரு யுத்தம் உண்டு. இந்த அடுத்த 4ஆம் தேதி நடந்து அது முடிய போகுது. ஏதோ ஒரு வகையில் அந்த சந்தர்ப்பத்தில் இப்ப முஸ்லிம் காங்கிரஸ் வெறும் பகடைகளாக பாதிக்கப்பட போகிறதா என்பதை பற்றி நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எங்களை ஒரு பகடையாக பாவிச்சு இவங்களே ஏதாவது ஏதோ ஒரு சரப்பு குளிர்காய நினைக்கிறதா என்று நாங்கள் பார்க்க வேணும். நாங்கள் எல்லாத்திலையும் ஒரு பிரக்னியோடு இருக்க வேணும். சும்மா மேலோட்டமாக நம்ம நம்ம ஆட்சி அமைக்கிற இல்லைன்றதல்ல. கட்சியின் நேர்மைத்தன்மை என்ன? நாங்கள் அரசியல் நேர்மை உடையவர்களா? இந்த அரசியல் நேர்மைன்றது வந்து எல்லாத்திலையும் நனவு கொள்ளாப இருக்கத்தான் செய்யும். அரசியல் ரீதியான லாபம் வெறும் அதிகாரத்தை நாடிய விஷயமா இது? தூக்கி எறிஞ்சு போகலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கு. சில நேரம் என்ன சொல்லுவார்கள், கிட்டத்தில் இந்து பத்திரிகை ஒரு செய்தியாளர் ரெண்டு கேட்ட நேரம் கேட்டார், இப்ப இப்படியெல்லாம் நடந்துச்சு, நீங்க உங்களுக்கு இந்த ஆட்சியில் இருப்பது சம்பந்தமாக என்ன நினைக்கிறீர்கள்? நாங்கள் இந்த ராஜினாமா செய்வது சம்பந்தமாக பட்டறை உள்ள ஆக்கள்னா என்ன விட யாரும் இருக்க முடியாது. இந்த நாட்டில் ரெண்டு தடவை இந்த ஆட்சியிலிருந்து தூக்கறியப்பட்டும் வெளியில வந்தும் அனுபவப்பட்டவன் நான். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகள் எடுப்பதன் மூலம் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக நாங்கள் பதவி ஆசைப்படுத்தவர்கள் அல்ல. இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்றால் தூக்கு அறிந்து போட்டு களத்தில் இறங்கி போராடுகிற விஷயத்திலே நாங்கள் பின்னிக்க போவதில்லை. பாராளுமன்ற ஆசனமாக இருந்தாலும் துறந்து விட்டு இந்த தேர்தலுக்கு முகம் கொடுப்பது என்ற அடிப்படையில் மிக முன்னுதாரத்தோடு அதற்கான தைரியத்தோடும் இந்த இயக்கத்தை பாதுகாக்கிற விஷயத்திலே யாரும் நாங்கள் பின்னிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே தைரியமாக அவற்றெல்லாம் முகம் கொடுக்கலாம். ஒன்று, போராளிகளிடத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்படியான ஒரு போராளிகள் இருக்கிற ஒரு கட்சியில் தலைமை தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது. முடிவுகள் சம்பந்தமான விமர்சனங்கள் வரும். வளமையா நாங்கள் எல்லாரும் சொல்ற ஒரு விமர்சனம், ஆனானப்பட்ட தலைவருக்கு வந்த விமர்சனம், இந்திய படை காலத்திலே இந்திய அமைதிப்படை வந்து நடந்த அநியாயங்களுக்கு மத்தியில் முஸ்லிம்கள் மத்தியில் இந்திய அமைதிப்படை போக வேண்டும்
என் உணர்வு வலுத்து விட்டது. அந்த நிலையில் தலைவர் சொன்னார், இந்திய அமைதிப்படை போக முடியாது, போவது பிழையான விஷயம், அதை விரட்ட முடியாது. என இந்திய அமைதிப்படையை போக சொன்னது பிரேமதாச. பிரேமதாசையுடைய நண்பனாக பிரேமதாசை ஆட்சியில் அமர்த்திய எங்களுடைய தலைவர் என்ன, பிரேமதாசுக்கு அந்த ஆட்சிக்கு வந்திருக்க இயலாது. அந்த இடத்துல நாங்கள் முடிவெடுக்கவில்லை என்றால் அது உறுதிக்கட்ட முடிவு. முழு நாங்கள் நான் உட்பட கட்சிக்காக உள்ளுணர்வு என்ன சொன்னதுன்னா, நாங்கள் எங்களுக்கு ஐக்கிய கட்சி வரப்படா என்ன வெறுத்து போயிருந்த டைம். 14 வருஷம் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் எல்லாருக்கும் கஷப்பு, குறிப்பாக முஸ்லீம்களுக்கும் விருப்பம் இல்லை. இந்த நிலையில தான் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு கழுத்தரப்பு வந்துச்சு. அப்ப நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம், எங்களுக்கு ஓப்பனா சொல்லல, யூஎன்பி ஓப்பன். அப்படியா நிலவரம்? எங்களுடைய 6வது தேசிய மாநாட்டில் நாங்கள் முடிவை சிவதாச உள்ளரங்களை எடுத்தோம். அந்த முடிவு இந்த நாட்டின் அரசியலே மாற்றியது, யாரும் எதிர்பார்க்கவில்லை. என்ன சொன்னோம் நாங்க? அந்த நேரம் எங்களுக்கு தேர்தல் உடன்படிக்கையில் மாறு செய்தது என்பதற்காக, கடைசி நேரத்திலே மாறு செய்து விட்டார் என்பதற்காக. உண்மையிலே மிஷி பீக்கு குத்தம் சொல்லலா அன்று பண்டா நாயக விட்டபுல. ஆனா அந்த மனுஷிக்கு ஒண்ணும் தெரியா, மாநாடு விட்ட பிள்ளைக்கு அந்த மனுஷி மாட்டிக்கிட்டா. நாங்க மிஸ்ஸிஸ் பி தவிர எந்த ஒரு பதம் கொடுக்கலாம் என்று ஒரு சீமா என்ன பிரேமதாஜி கொடுன்னு சொல்லலாம், சொன்னா எங்களுக்கு அடிக்க வருவான். அப்படியான ஒரு நிலவரம் இருந்துச்சு. ஆனா அப்படி சொல்லி அதை நல்லா பிரேமதாசன் தான் படுத்திக்கிட்டார். அவ்வளவுதான், நாங்க அந்த சு தந்திர கட்சி அந்த பிரதம் பிரசுரம் அடிச்சு கொடுக்க, அதை பிரேமதாசு வாங்கி இன்னும் 5 மில்லியன் கொப்பி அடிச்சு ஊருடாப்பம் கொடுத்துருக்கான் மனுஷன். ஹெலிகாப்டர் கொண்டு வீசினேன் ஒரு இடத்தை. இப்படியெல்லாம் செய்த ஒரு கட்சி, நாங்கள் தீர்மானங்கள் என்பது கடைசி இறுதி நேரத்தில் எடுத்து இதை நியாயப்படுத்துகிற விவகாரத்தில் சமூகம் ஒன்றுபட்டது. நாங்கள் பெற்றுக் கொடுத்த வெற்றினா பிரேமதாசுக்கு அந்த நன்றி உணர்வு இருந்தது. ஆனால் அதே நேரம் நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் அந்த நேரம் போய் நாங்கள் சொன்னோம், ரவுமித்திர பாப்பாவையும் மதியதையும் போடப்படா, தேசிய இதில் போட்டி விடப்படா, கிழக்கு விடப்படான்னு நாங்கள் மூணு சீட்டு எடுக்கலாம். இந்த நப்பாசியில் இப்போ போட்டா கடைக்கு எங்களுக்கு 500 ஓட்டில் எங்களுக்கு ஒரு சீட் தான், ஒத்த சீட் தான். அவங்க ரெண்டு பேரும் கேபினட் கொடுத்துட்டான், நான் ஒரு கேபினட் மற்றவருக்கு நிப்பூட்டி. அப்ப இது பிரேமதாசி பார்த்தவே இல்லை. சரி நீங்க சொல்றியா கடைசிஜி, ஏன்னா அவர் அப்படி சும்மா இந்த இதெல்லாம் நாங்கள் யோசிக்கலையே, அது நேரத்தை சொல்லியிருந்தா அதையும் செய்திருக்கலாம். ஒன்றும் கொடுத்துருக்கணும்னாலும் கொடுத்துக்க மாட்டோம், எழுத்து போட மறந்துவிட்டோம். ஏன்னா கட்சி அந்த நிலவரத்தில் எல்லா ஐக்கிய சிகிச்சை கட்சிக்காரனும் தலைவர் மறைவுக்கு பிறகு எஞ்சியிருந்த கொஞ்சம் பேரும் நம்ம வந்தாச்சு. முழு பேர் நாங்கள் இப்போ திருப்பி இருந்தா கொஞ்சம் பேர் மாறி போயிருக்காங்க. ஏன்னா கட்சிக்குள்ள வந்து என்ன நசீப் இல்லை, ஒன்றும் செய்யலாம். இப்போ போய் என்னென்னலாம் தயவு பண்ணி நிற்காங்க. இந்த பின்னணியில் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எங்களை சும்மா ஒரு பின்னோக்கியும் சில விஷயங்களை நாங்கள் பார்க்கணும். முடிவுகள் என்பது பாதகமாக வந்தாலும் அதை சாதகமாக்கி கொள்கிற தைரியம் எங்களுக்கு வேண்டும். தற்காலிகமான ஒரு பாதகமாக பின்பட்டாலும் எல்லாம் சரிஞ்சு கவுண்டு விழுந்த மாதிரி இருந்தாலும், இப்படி நிறைய நாங்கள் கவுண்டு விழுந்து எழும்பி உச்சத்தை மட்டும் இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் எல்லாம் அழிந்து போனதுன்னு நினைக்க வேண்டும். இது ஒரு மிக சவாலான கட்டம் தான். எல்லாரும் இங்கே சும்மா இருந்துக்குள்ள நான் இப்போ நீங்கள் இன்றைக்கு 45-50 பேர் உறுப்பினர் வந்திருக்கிறீங்க, குறைஞ்சதில் 60 பேருக்கு நாங்களும் தவிசால் வகிக்கலதா இந்த ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். என்ன இந்த கட்சி நலனை பற்றி சிந்திக்க வேண்டும். எல்லாத விட்டு போட்டு எது கட்சியில் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கட்சியை வளர்ப்போம். ரெண்டு நிலம்போ வந்தால் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். அவ்வளோதான். மற்றபடிக்கு எவ்வளோ உச்சமாக பேசி எதை விண்டெடுக்கலாமோ அதை எடுக்க பார்ப்போம். பின்னாம்பரிய கட்சி, இது பலமான இயக்கம், ஆள வேறுடைய ஒரு இயக்கம், உணர்வு தளத்தில் இருக்கிற போராளிகளை கொண்ட இயக்கம், அவர்களிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். கட்சிக்கு அழிவு கஷ்டம் என்று வந்தால் கட்சி போராளிகள் முன்பு நிற்பாங்க. சவால்கள் கூடுகிற நிலைமையில்
நாங்கள் போராளிகளை உற்சாகப்படுத்தி இந்த இயக்கத்தை பாதுகாக்கிற முயற்சி. அதிகாரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இதை பாதுகாக்கலாம் என்று நினைப்பது அபத்தமான விஷயம். அதிகாரம் மட்டும் இல்லை, மக்களின் உணர்வுகளோடு கட்சி நிற்கிறது என்று காட்ட வேண்டும். இப்ப அம்பாறையில கண்டியில நடந்த இந்த தாக்குதலின் பின்மானம் முஸ்லிம்கள் உணர்வுகள் வேறு திக்கிலே இருந்து கொண்டிருக்கிறது, வேறு திசையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் எங்களுடைய பிரதி அமைச்சர் ஹரீஸ் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த நிலையிலே நாங்க போய் சில்லற பதவிகளை மட்டும் வச்சுக்கிட்டு பேரம் பேசி அதுல எங்களுக்கு எல்லாம் அடையணும் என்று நினைக்கிறத பத்தி மட்டும் மக்கள் சிந்திக்கவில்லை. பதவிகள் அடையத்தான் வேணும், ஏழுமானம் தான் அதிகாரத்தை நாங்கள் எடுக்கத்தான் வேணும். நம்ம சும்மா தேர்தல்கள் தேர்தல் கேட்டது வெற்றி பெறுவதற்காக, ஆட்சி அதிகாரங்களை கையில் எடுப்பதற்காக. ஆனால் அதற்காக கொள்கை, இந்த கட்சியுடைய எதிர்காலம், சும்மா விவஸ்தை இல்லாமல் இந்த இயக்கத்தை பழிபீடத்துக்கு கொண்டு போகிற முடிவுகளுக்கு நாங்கள் வர முடியாது. இவற்றை பற்றி மிக தெளிவாக சிந்தித்து முடிவுகளுக்கு வர வேண்டும். எதில் எங்களுக்கு இல்லை நன்மை தீமைகள் என்று பார்க்குற நேரம், எங்க எங்களுக்கு தீமை குறைவாக இருக்குது என்று வச்சு தான் முடிவெடுக்கணும். ஏன்னா இப்போ நன்மை உச்சக்கட்டத்தில் எதிர்பார்க்கறதுக்கு பெருசாக இல்லை, தீமையில் எந்த முடிவுகளை குறைவாக இருக்க என்றுதான் சிந்திக்க வேண்டும் என்றுதான் இந்த இருக்கிற எங்களுக்கு இருக்கிற சாய்ஸ். சாய்ஸ் இஸ் நாட் அ வைட் சாய்ஸ், இட்ஸ் லிமிட்டட் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எங்களை இந்த ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகளை வைத்து பார்க்கிற போது தேசிய மட்டத்தில் இருக்கிற நெருக்கடி, பிராந்திய மட்டத்திலே நாங்கள் எதிர்நோக்குகிற நெருக்கடிகள் என்று வைத்து பார்க்கிற போது எங்களுடைய தீர்மானத்தில் கட்சிக்கு குறைந்த பாதகத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை பற்றித்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது உச்சக்கட்ட பதவியாக இருக்கலாம், அல்லது ஒன்றுமே இல்லாத நிலவரமாக இருக்கலாம். இதுக்கிடையிலையும் சில படித்தரங்கள் இருக்கிறது, பங்கிட்டுக் கொள்ற விஷயமாக இருக்கலாம். ஆனால் இது எது என்று நான் இங்க சொல்ல வரவில்லை. ஆனால் நாங்கள் எவ்வளவு கூட்டி எங்களுக்கு பெற்றுக்கொள்ளாமல் சிந்திப்போம். ஆனால் ஈற்றிலே கட்சி நலன் சார்ந்த முடிவாக இருக்க வேண்டும் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். சும்மா தலைமை எல்லாவிடையும் தட்டிலே வைத்து தாரை வார்த்து விட்டு எங்களை பலிக்கடாவாக்கி விட்டது என்று கதைக்க போகக்கூடாது. அந்த நோக்கம் எனக்கும் கிடையாது, இங்கிருக்கிற எந்த உறுப்பினருக்கும் கிடையாது. அதிலே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே ஒரு தீர்மானம் எடுக்கிற போது அந்த தீர்மானத்தோடு சகலரும் ஒருமித்து நிற்க வேண்டும். அது ஆக முக்கியமான விஷயம். தனிப்பட்ட விஷயத்திலே பலவிதமான பிரச்சனை இருக்கலாம், ஆனால் தீர்மானத்திலே எல்லோரும் ஒன்றித்திருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய பலம் இருக்கிறது. என்னுடைய வினயமான வேண்டுகோள், ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பிலே வந்திருக்கிற எங்களுடைய சகோதரிகளிடத்திலும் இந்த கட்சியோடு எடுக்கிற தீர்மானத்தோடு நீங்கள் உறுதியாக நின்று எங்களை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். உங்களை நாங்கள் மாறி பலப்படுத்துவோம். என்னால் எங்களுடைய இந்த இயக்கம் உங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கான எடுத்த முடிவு இந்த ஒரு முச்சந்தையிலே வந்து நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் கட்சி இந்த சமூகம் சார்ந்து, இந்த நாடு முழுக்கவும் இருக்கிற சவால்கள் சார்ந்து நாங்கள் நல்ல முடிவுகளை யாருக்கும் பாதகம் இல்லாமல் எடுப்பதை பற்றித்தான் சிந்திக்கிறோம். என்ன தமிழ் பேசும் சமூகங்களுக்கு இடையிலே இருக்கிற நம்பிக்கையினம், எங்களுக்கு இடையிலே இருக்கிற முரண்பாடுகள், இவற்றிலே பலர் குளிர்காய நினைக்கிறார்கள். ஏன்னா இந்த கட்சியை நாங்கள் பலவிதமான சவால்களுக்கு மத்தியில் அம்பாறை மாவட்டத்தில் யானை சட்டத்திலே கட்டோம். இன்று கட்சி ஆதரவாளர் மத்தியிலே மரச்சின்னத்திலே தான் நாங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆவேசம் வந்திருக்கிறது, உணர்வு வந்திருக்கிறது. இந்த நிலையில் மிக தெளிவாக நான் சில விஷயங்களை பேசுகிறேன் என்று யாரும் கோவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு கட்சிகளோடு இருக்கிற சிநேகபூர்வமான உறவுகள் என்பது எவ்வளவு முக்கியமோ, அதே நேரம் எங்களுடைய கட்சியின் தன்மானம் கௌரவம் என்கிற விஷயத்திலும் நாங்கள் பெரிய விட்டுக் கொடுப்புகளை செய்ய முடியாது. எனவே தனித்துவமான இயக்கம், இந்த இயக்கம் பாதுகாக்கப்படுவதன் மூலம் மக்கள் மத்தியில் இருக்கிற இயக்கம் சார்ந்த நம்பிக்கை உறுதியாக இருக்கிற நிலையிலேதான் நாங்கள் அந்த வாக்கு வங்கியை இந்த நாட்டு நலனுக்காக, ஏனைய சமூகங்களின் நலனுக்காகவும் ஒரு சேர பாவிக்க முடியும். அந்த இடத்தில் இருந்து கொண்டு கையாளலாம். இது ஒரு சரளமான அரசியல் சித்தாந்தம். இதிலே வேறு வித்தியாசமாக வெறும் சுயநலம் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. இன்று நடக்கிற நடப்புகளை பார்த்தால் இந்த சர்வதேச சமூகத்துக்கு முன்னாலே இன்று முழு நாடும் தலைகுனிந்து போயிருக்கிற நிலவரத்தை ரெண்டு கலவரங்கள் ஏற்படுத்தி இருக்கிறது.
என்ற பெரிய நல்லாட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்த ஆட்சி இன்று சர்வதேச சமூகத்துக்கு முன்னாலே விமர்சனத்துக்கு மீண்டும் உள்ளாகிற ஒரு நிலைமை. இதை கொண்டு வந்த இந்த சக்திகள் சம்பந்தமாக இந்த அரசு கடைபிடிக்கிற அணுகுமுறை குறித்த ஒரு பார்வை முஸ்லிம்கள் மத்தியில் இன்று ஆவேசத்தையும் ஆத்திரத்தையும், இந்த அரசாங்கத்திலே இது நடந்துவிட்டது என்பது எங்கள் எல்லோரையும் வெகுவாக பாதித்திருக்கிறது. எனவே நாங்கள் பயணிக்க வேண்டிய அரசியல் பாதை குறித்து தயக்கம் இல்லாமல் முடிவெடுக்கிற காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். தனித்துவம் அதை தவிர வேறு எதுவும் கிடையாது, அதன் மூலம் மாத்திரம்தான் இயக்கத்தை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம். என இந்த பின்னணியிலே நாங்கள் அதிகாரம் ஆட்சி சம்பந்தமாக அலட்டிக் கொள்ளுகிற விவகாரங்கள் அவசியம்தான், ஆனால் அது இந்த உணர்வுகளை மீறிய விஷயமாக இருக்கக்கூடாது. கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும், இயக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், சமூகத்தின் பாதுகாப்பு அதிலே தான் இருக்கிறது. இந்த சமூகத்தின் பாதுகாப்பு கவசம் இந்த இயக்கம். எனவே இந்த இயக்கம் வாழ வேண்டும். இந்த இயக்கம் தமிழ் சகோதரர்களின் அரசியல் அபிலாஷைகளே மண் தூங்கி விடாமல் தன்னுடைய கொள்கைகளை பக்குவமாக பேசி வருகிறது என்பதற்காக நிறைய அவதூறுகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறோம். ஆனால் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தூரநோக்கோடு சிந்திக்க வேண்டும் என்பதற்காக சில விஷயங்களை அடக்கி வாசிக்கிறோம். அடக்கி வாசிக்கின்ற போது தலைமை காட்டிக் கொடுப்பாளராக பார்க்கப்படுகிறது, நிலைமை இருக்கிறது. ஆனால் நான் அதற்காக காலாகாலமாக பேணி வருகிற கொள்கைகளில் இருந்து தடம் புரண்டு போக விரும்பவில்லை. தமிழ் தேசியத்தின் உரிமைகள் சம்பந்தமாக நேர்மையாகத்தான் நடந்திருக்கிறோம், அதை விட்டு நாங்கள் மாறவில்லை. எங்களுக்கு என்று சில விஷயங்களிலே நாங்கள் நேர்மையாக சிந்திக்கிறோம் என்ற விஷயம் இருக்கிறது. அதுக்காக எல்லாத்தையும் முஸ்லிம் காங்கிரஸ் உடைய அரசியலில் வேறு விஷமத்தனமாக பிச்சு புடுங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கவும் முடியாது. நாங்கள் மிக பக்குவமாக நேர்மையாக சிந்தித்து எங்கொரு இயக்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். இந்த அடிப்படையில் இறைவன் நாட்டத்தினால் எங்களுக்கு அடுத்து வருகிற இந்த ஆட்சி அமைக்கிற விவகாரங்களிலே அடுத்த தரப்புகளின் தீர்மானம் எங்களின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகிறது என்ற ஒரு நெருக்கடி நிலைமை இருந்தாலும் அந்த தீர்மானத்தை எங்களுக்கு சாதகமாக எவ்வளவு மாற்றிக்கொள்ள முடியுமோ அதை மாற்றிக்கொள்வதற்கான உச்சக்கட்ட உழைப்பை நாங்கள் எல்லோரும் கூட்டாக செய்ய இருக்கிறோம். அதிலே வருகிற முடிவை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முடிவு இந்த கட்சியை பாதுகாக்கிற இந்த சமூகத்தின் கேடயமாக இருக்கிற இந்த இயக்கத்தை அடுத்த கட்ட அரசியலுக்கு தயார்படுத்துகிற ஒரு முடிவாக அதை நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். அதை நம்பிக்கையோடு நீங்கள் இங்கிருந்து போக வேண்டும்.